हाय फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू मर्सुआदिल किचन अंड ब्यूटी टिप्स। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தாங்க பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தாங்க, டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் கிரேவி வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேங்க, போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வருங்க. வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துருக்கேங்க. மஷ்ரூம் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூமாக பார்த்து வாங்கிக்கோங்க. மஷ்ரூம் பேக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு தேவையான ஷேப்பில் மஷ்ரூம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து வாட்டரில் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். மஷ்ரூம் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சுடுதண்ணியில் 1 டைம் வாஷ் பண்ணோன்னா மஷ்ரூமில் உள்ள அழுக்கெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒயிட் கலரில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி, ஒரு பழமான 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1-5 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பல்லாரி சேர்த்துக்கலாங்க. பல்லாரி வந்து நல்லா மெல்லிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும். இந்த மாதிரி பல்லாரி சேர்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி பல்லாரி சேர்த்துட்டு 1-2 மினிட் மட்டும் நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டை வந்து மிக்சியில் போட்டு அரைக்காமல் உரலில் வந்து சும்மா தட்டி எடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் இதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், நெக்ஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள், அடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஜீரகத்தூள்லாம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது வந்து பெப்பர் ஃப்ரை தான். ஸோ அதிகமாக வந்து நம்ம பெப்பர் பவுடர் தாங்க சேர்க்கணும். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த ஸ்பைசஸோட பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் இதோடு சேர்த்துடலாங்க. நான் சொன்ன மாதிரி காளானை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதில் காளானில் இருக்க பாக்டீரியா அழுக்கு எல்லாமே நல்லா ரிமூவ் ஆயிருங்க லெமன் சேர்த்து கழுவும் போது. ஸோ அந்த மாதிரி கழுவிட்டு நான் வந்து இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து காளான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேங்க. காளான் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிடலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1-3 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேங்க. பெப்பர் பவுடர் சேர்த்ததுமே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாங்க, ஏன்னா மஷ்ரூம் வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாதுங்க. 4-5 மினிட்ஸ் மட்டும் நம்ம சிம்மில் வச்சு இதை வந்து குக் பண்ணோன்னா சீக்கிரமாக நமக்கு வந்து கிரேவி ரெடி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மூடி ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறேன், அந்த காளானில் இருக்க தண்ணியே வந்து நல்லா இறங்கி வந்திருக்கு. நான் தண்ணியே கொஞ்சம் கூட சேர்க்கல, அது பார்த்தீங்கன்னா காளானில் இருக்க தண்ணி தான். இந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணியெலாம் வந்து நல்லா வத்தி வரணுங்க. ஸோ மூடி போட்டு 1-2 மினிட் மட்டும் நம்ம வந்து வேக வச்சிடலாம். இது 2 மினிட் வந்து குக் ஆனதும் அப்புறமா சிம்மில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிருங்க. இது நல்லா குக் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இல்லைன்னா மல்லியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு மேலாப்பில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.